ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெஜ் மஞ்சூரியன் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்யறேங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப் எப்படி செய்யறேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சூப் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ், மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் கேபேஜ் இருக்குது, அது முட்டைக்கோசுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங்காக தான், அதனால ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சரி, இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான், அது அந்த பாக்கெட்டில் லாஸ்டே இருந்தது, கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அது போய் இன்னொரு பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி திரும்பி சேர்க்குறேன். ஸோ ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் அரிசி மாவு, அரிசி மாவு ரொம்ப வேண்டாம், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், சும்மா அந்த கிறிஸ்பினஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காரத்துக்கு தேவையான சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கேரட் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு நாலஞ்சு பீன்ஸ், அதையும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் வெறும் முட்டைக்கோஸ் மட்டும், அதாவது கேபேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டுற மாதிரி வரணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேவைப்படாது, ஏன்னா அந்த காய்கறியிலேருந்து தண்ணி விட்டு வரும். அப்புறம் சாஸ் தான் சேர்த்துக்கிறதுனால கரெக்டான பதத்தில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டே பிசைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் என்ன சூப் பண்ணி வச்சிருந்தேன் நான் சேர்த்துட்டேன். ஸோ வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன், அதனால தான். வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உருட்டி நல்லா எண்ணெய் சூடாக வச்சுருக்கணும். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அந்த பால்ஸ் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து நம்ம எப்போதும் போல் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சொரிசை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டாச்சு, இது இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மோன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மஞ்சூரியன் பால்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் ஃபுல்லே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இதில் நம்ம அந்த மஞ்சூரியன் பால்ஸ் ஃப்ரை பண்ணலையா, அந்த ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரியல் பல் பூ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஸோ பூண்டு ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பில் இருந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததுனால நான் உடனே வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துப்பேன். சேர்த்துனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, லைட்டாக அந்த பூண்டதில் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதங்கினா போதும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா அதில் வதக்கிக்கலாம்.
வெங்காயம் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சும்மா எல்லாமே சேர்த்து கேரட் பீன்ஸ் கேபேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு கைப்பிடி கூட இருக்காது, அது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காய்கறிலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இல்லையா சூப்பில், அதனால் ஒரு பாதி கைப்பிடி தான் இருக்கும். மொத்தமே மூணுமே சேர்த்து அதை சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேகர் காய் எல்லாமே ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது, சும்மா 50% வதங்கினா போதும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சாஸ் தான் சேர்த்துக்கிறேன், ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன், ஒரு 1 teaspoon ரெட் சில்லி சாஸ், அப்புறம் ஒரு 1/2 teaspoon சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், ஒரு 1 teaspoon டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. சாஸ்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அதுங்கிறதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon போல் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் கட்டி விழாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் 1 tablespoon கார்ன்ஃப்ளவர். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக திக்காயிரும், அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் கவலைப்பட வேண்டாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க கொதிக்க திக்காக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா அது நல்லா கொதிச்சு திக்காக ஆரம்பிக்கிறது, கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். லாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துடணும், ஃபஸ்ட்டே சேர்த்திங்க ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும், நான் லாஸ்ட் தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஞ்சூரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், அந்த மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எதுக்குனா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் விரும்பினா குடிக்கிறதோட இந்தமாரி க்ரன்ச்சியாக அந்த பால்ஸோடு சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மஞ்சூரியன்லாம் பால்ஸ்லாம் சேர்த்து சும்மா 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து வந்தது, அந்த வீட்டு செடியில் இருக்கலையா அதுலேயே வந்தது, கட் பண்ணி சேர்த்தாச்சு. வந்து கட் பண்ணது காமிக்கிறேன் பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளில சும்மா இந்த மாதிரி தண்ணி கேன் இருக்கும் இல்லையா, அதுல இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன செடிஸ் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா லெமன், அப்புறம் புதினா, புதினா சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம் எல்லாம் முளைச்சிருந்திருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி அந்த மண்ணுக்குள்ள பொதிச்சு வச்சிருந்தோம். சோ நல்ல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்திருந்தது, சாதா இப்ப கட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சூப்புக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் கிடச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸே கிடச்சதில்லை, இப்போ வீட்டில் கிடச்சோன்னே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப் வந்து பார்த்திங்கன்னா சூடாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப் வந்து. இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சளியெலாம் பிடிச்சிருந்தால் அந்த டைமில் செஞ்சு குடிக்கலாம், நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நிறைய மிளகுத்தூள் பூண்டுலாம் சேர்த்துருக்கறதுனால அந்த தொண்டில் இருக்க சளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த சூப் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர்.